वेलकम टू पोलाची ग्राम समयल अंड व्लॉग इनकी वो और इंट्रस्टिंग व्लॉग पाकपो वांग वीडियो पोल इतना ये सेडल पावका फ्रेशा पिड़ पापांग तंग यार और पिड़ेंगे செடி பிச்சு போடாதீங்க சாமி எங்க ரெண்டு பேர் காமிங்க உங்க காய டடான் சூப்பர் யார் இது என்னோட தம்பி சாவலா தம்பி சாவலுக்கு எப்படி படுதவெல்லாம் கட்டி சாவலுக்கு உட்கார்றோம் நல்ல வெயில் மத்தியானம் நல்ல 12 மணி பாத்தீங்கன்னா நல்ல மொட்டை வெயில நாங்க பாவக்க புடுங்க வந்திருக்கோம் எங்க செடியில நீங்க பத்திரமா இருங்க இவன் ஆள் மால வந்துருவான் அப்படியே சரி இவன் கிட்ட எல்லாம் சொல்லிரு என்னனே சாவல் எப்படி நம்ம சாவல் எப்படினு சொல்லிரு நீங்க பாத்து பத்திரமா இருங்க நான் தம்பி சாவல் ஆள் மால வந்துருவான் அம்மாளை மட்டும் வர மாட்டான் அதே உம்மால வர மாட்டான் என்ன நான் அவனோட அக்கா வச்சே கட்டவும் செய்யாது அப்படியே சரி சரி அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாவக்க செடிக்கு பக்கத்துல தான் எங்க முருங்க மரம் இருக்குது அது நல்லா இப்ப இல்ல சாமி அதெல்லாம் வேண்டாம் நல்லா முத்திட்டு பெருசானதையும் இது பெருசான பழம் வெச்சிட்டா சரி வெச்சி தரேன் ஐயோ வேண்டாம் சாமி வேண்டாம் அது நம்ம முத்துல இக்கட்ட வா நீ இக்கட்ட வா அப்புறம் இங்க குட்டி பப்பாளி மரம் ஒன்னு இருக்குது அதுல வந்து இப்பதான் பூ விட்டு இருக்குது இங்க ஒரு சாவல் கட்டி இருக்கோம் நல்ல இல்ல என்ன சாமி எங்க ஐயோ நீங்க சரி காமிச்சற அவனையும் அவன் பார் பைந்துட்டாங்க கட்ட வந்துட்டான் நீங்க அங்க வந்து பாத்துக்கங்க சரி பாப்பா அத்துட்டு ஓடி போறானே அவ கட்டி இருக்கு கட்டி வச்சிருக்குது பைந்து போறான் பாப்பா அந்த இதை மிதிச்சி போவேனா அந்த மாதிரி பாப்பா பைந்துக்குறேன் பாப்பா தூக்கிடுவியா நீ இவன ஆமா பாப்பா சொன்ன மாதிரியே தூக்கிட்டாடோ செம சரி உட்றவனே விடு சாமி போடு அய்யோ அப்ப நீ சொன்ன வெச்சு கேட்டுக்கடா தம்பி அக்கா உன்னை சட்டில வெச்சிரவளாமா அக்கா கூட அப்படினா பேசாத அக்கால கொத்தி வெச்சிரு நீ அக்கா கிட்ட வந்தானா நான் என்னைய அப்படி இது அங்க சின்ன சின்ன நான் பண்ணா என்னவா பா என்னமா சத்தம் கேக்குது அதானம்மா கத்தால குருவி என்ன குருவி கத்தால குருவி சத்தம் போடுதா அப்படியா இப்போ வந்து நான் பொரியலுக்கு பாவக்காய் வந்து அறுத்துக்கறேன் நம்ம வீட்லயே ஃப்ரெஷா புடிஞ்சு இந்த பாவக்காயை வறுக்க போறேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் வந்து வித்தியாசமா நான் வறுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு நான் கட்டை எடுக்கறேன் என்ன சாமி கட்டை எடுக்க சரி எடுத்து வை எடுத்து வை இது பாத்தீங்கன்னா பழுக்கற மாதிரி ஆயிருச்சு பாவக்காய் இது வந்து நாட்டு பாவக்காய் லைட்டா கசப்பா இருக்கும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா நான் கட் பண்ணிக்கிறேன் பொரியலுக்கு பாவக்காய் வந்து நம்ம தண்ணி ஊத்தாம வேக வைக்கிறதுனால சிறுசா கட் பண்ணிக்கலாம் கிரா
இப்ப வந்து இந்த மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நான் அரிஞ்சுக்கிறேன் பாவக்காய் பொரியலுக்கு. இப்ப வந்து இப்ப வளர் வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி இப்படி இருக்கு. இதை வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரெண்டா இப்படி கட் பண்ணிடுறேன். இப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெங்காயம் வேகறதுக்கு லேட் ஆகும். அப்போ பாவக்காய் வேக வரைக்கும் இந்த வெங்காயம் வெந்துட்டு இருக்கும். அதனால தான் பெருசாக போடுறது வெங்காயம், இல்லைன்னா கருகிரும். இப்போ நம்ம பாவக்காய் பொரியலுக்கு வெங்காயம் எல்லாம் அறுத்தாச்சு. இதில் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடாய் வச்சுக்கலாம். நம்ம இந்த கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து இந்த கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல வந்து என்னம்மா ஆமா பாவக்காய் பொரியல் சாமி. சரி வா. இப்ப வந்து இந்த கடாய் வந்து இப்படி லைட்டா சூடா இருக்கும்போது நம்ம அரிஞ்சு வச்ச பாவக்காய எண்ணெய் எல்லாம் இல்லாம வெறும் பாவக்காய் மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். பாத்து சாமி பாத்து மேல. இப்ப நம்ம வந்து எண்ணெயே இல்லாம நம்ம வந்து இந்த பாவக்காயை வறுத்துட்டோம் அப்படின்னா இதுல இருக்க தண்ணி எல்லாம் வத்திரும். நம்ம வறுக்கிறதுக்கு வந்து எண்ணெய் கம்மியா தான் பிடிக்கும். அதுக்காக இந்த மெத்தடில் நான் இன்னைக்கு பாவக்காய் பொரியல் வந்து உங்களுக்கு சொல்ற மதிக்கவும் போய் சொல்றா. அப்புறம் யாருதான் உண்மை சொல்றா? வைனா தானா? சரி சரி. ஓ நீ பேசுறத வைனாவா? இங்கே உன்னோட மூஞ்சி காமிச்சிரு வைனா மூஞ்சியா. உன்னை தெரியுமாச்சு இவங்க எல்லாத்துக்குமே. டெய்லி உன்னை பாக்குறாங்களாச்சு, உன்னோட சேட்டையெல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்களாச்சு. ஹாய், பொள்ளாச்சி கிராமத்து சமையல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் கரெக்டா சொல்லிருக்கேன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வந்து இந்த பாவக்காய் வந்து நம்ம எண்ணெயே இல்லாம வெறும் வடச்சட்டியில இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பாவக்காய் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருந்தது, இப்ப அந்த அளவுக்கு இருசாமி எல்லாமே சுருங்கிருச்சு. இனி வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இந்த பாவக்காய நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு மாத்திரலாம். இப்போ பாவக்காய் வந்து ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு. இனி வந்து இருசாமி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு திரும்பவும் அடுப்ப பத்த வச்சுக்கலாம். இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா இப்போ நம்ம இதே வடச்சட்டியில எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் வடச்சட்டி ஏற்கனவே காஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமா காஞ்சிரும். இப்போ கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். எங்க பாப்பா கடுகுனா மட்டும் பயம் எஞ்சமே. இப்போ கொஞ்சம் 2 டீஸ்பூன் போல கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலை பருப்பு வந்து நல்லா செவந்துருச்சு. இனி வந்து நம்ம வறுத்து எடுத்த பாவக்காய் இதுல சேர்த்துடலாம். இருசாமி இருசாமி நீ சொல்லுவியா மோர்னு. இப்போ இந்த பாவக்காய் வந்து நம்ம நல்லா ஏற்கனவே பாதி வதங்கிருச்சு. நீ வந்து இந்த எண்ணெயில நம்ம சிம்ல போட்டு கொஞ்சமா வதக்கினா சரி. இப்ப வந்து அடுத்ததா வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் எல்லாம் தெரிக்க இப்ப வந்து இப்ப பாத்தீங்கன்னா பாவக்காய் வந்து பாதி ஏற்கனவே வந்துருச்சு, மீதி பாதி மட்டும் நம்ம வருதா சரி. அதுல வந்து இந்த வெங்காயம் நல்லா இவ்வளோ பெருசா இருக்கிற வெங்காயம் வந்து வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிறுசா இருக்கும். பாவக்காயோட கசப்பு வந்து இந்த வெங்காயம் மாத்திரும். இப்ப வந்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப வந்து கொஞ்சமா நம்ம வீட்லயே அரைச்சு மிளகுபொடி தான் நம்ம போடுறோம், மிளகாய் தூள் எல்லாம் போடல. பாருங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே உப்பு மிளகாய் உப்பு போட்டு முளகுடியில போட்டுறோம் அப்படினா இது வந்து தீஞ்சிருக்கும் அப்புறம் நல்லா புடிச்சு காய் வந்து ஒரு மாதிரி உப்பு ரொம்ப புடிச்சிருக்கு காயில நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் எவ்வளவு பெருசா போட்டோம் அப்போ நார்மல் சைஸ்க்கு வந்துருச்சு வெங்காயம் நம்ம சாப்பிடும்போது இனிப்பா இருக்கு வெங்காயம் அந்த இனிப்புல அந்த கசப்பு வந்து நமக்கு தெரியாது இப்போ வந்து பாவக்காய் பொரியல் ரெடி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிறேன் நான் அப்படியே முறுறேன் ஆமா இப்போ வந்து சாப்பாடு வச்சுக்கலாம் மதியத்துக்கு இப்போ அடுத்து வந்து பெரிய பாப்பா உருளைக்கிழங்கு பொரியல் கேட்டிருக்கு அவளுக்கு மட்டும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போறேன் இப்போ பாப்பாக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிரலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துறலாம் அடுத்து தான் இதல உருளைக்கிழங்கு சேர்த்துறலாம் சரி கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் பெரிய பாப்பாக்கு சின்ன பாப்பாக்கு ரெண்டு பேத்துக்குமே வெங்காயம் பிடிக்காது அதனால அவங்களுக்கும் தனியா பண்ணும்போது வெங்காயம் இல்லாம தான் பண்ணணும் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நம்ம மிளகுடி வீட்டில் அரைச்சா மிளகுடி போட்டுக்கலாம் காரம் வந்து கம்மியாக வேணும் ரெண்டு பேருமே காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இதுவே அதிகம்தான் இப்போ உப்பு சேர்த்து நல்லா ஒரு கலக்கி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ மதியத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கு மோர் வேணும் அதனால வந்து இந்த தயிர் எடுத்து நம்ம மோர் சிலுப்பிக்கலாம் நான் வந்து டெய்லியுமே மோர் சிலுப்பிடுவேன் இப்போ இதை வந்து நல்லா நான் வந்து இப்போ இதை ஆட்டி வெண்ணெய் எடுத்துட்டு மோர் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் நான் ஆல்ரெடி இதில் எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாப்பாவோட உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி மோர் சிலுப்பியாச்சு வெண்ணெயும் எடுத்தாச்சு இனி வந்து தனியாக எடுத்துக்கலாம் நம்ம வெண்ணெயும் மோரையும் இப்போ இதை வந்து லேசாக இந்த மாதிரி சுற்றிட்டோம் அப்படின்னா இந்த வெண்ணெயில் வந்து ஒன்றா சேர்ந்துடும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வெண்ணெய் எடுத்தாச்சு நம்ம லேசாக தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் நான் வந்து இந்த மோரில் இந்த வெண்ணெயிலிருந்து எப்படி சுத்தமாக மோர் எடுக்கிறதுன்னு கூட உங்களுக்கு நான் வந்து மோர் சிலுப்புறதுல டிப்ஸ் சொல்லியிருப்பேன் இப்போ இது வந்து பெரிய பாப்பாக்கு சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாவக்காய் பொரியலும் சாப்பாடும் இப்போ சூடாக இந்த பாவக்காயில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இது நம்ம எண்ணெயே கம்மியாக ஊற்றி தான் இந்த பாவக்காய் வறுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வெறும் பாவக்காயோட சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ மோர் ஊற்றி பாவக்காய் சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் வந்து சாப்பிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து நான் இதுவும் சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குது மோருக்கும் இதோட காம்பினேஷன் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது பாவக்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ எல்லாருமே சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இவ்வளோ மிச்சம் இருக்குது இதை வந்து இந்த மாதிரி குண்டால் எடுத்து வச்சுட்டு குக்கரெல்லாம் கழுவுறதுக்கு போட்டுடலாம் நீங்கள் வந்து அடுத்ததான் பாத்திரங்கள்லாம் கழுவுறது இப்போ சாப்பாடு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இதை வந்து இதில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன ஒன்று நான் இப்போ சொல்ல போகிறேன்னா இப்போ நம்ம பாத்திரம் கழுவும் போது இந்த குக்கர் வந்து நம்ம இப்படி ஓப்பன்லேயே விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஊறாது அதனால இந்த மாதிரி கொஞ்சமாக சுற்றி தண்ணி ஊற்றி விட்டுட்டு நம்ம குக்கரோட மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்படி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக ஊறிடும் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கழுவுறதுக்கு இவ்வளோதான் இருக்குது இதெல்லாம் கழுவுனா வேலை முடிஞ்சது இன்னைக்கு